வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549964444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் பலமுறை கால் பண்ணி கேட்டிருக்கோம், பல நேயர்களுமே கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் பல பேர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒன், சொரியாசிஸ் குணமாகுது, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரெக்கரண்டாக வருது, வேறு பாகங்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோல் நோய், சித்த மருத்துவத்தில் காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோரியாசிஸ் நோயை நம்மளோட சித்த மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து மறுபடியும் ஒரு 2 வருஷமோ இல்லைனா ஒரு 6 மாத காலம் இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறமோ திரும்பவும் அந்த சேம் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்தவே முடியாதா, எனக்கு திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு பதட்டம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது திரும்பவும் வந்து வராமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் நம்ம எடுக்கும் பொழுது இந்த தோல் நோய்கள், பொதுவாகவே சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, பொதுவாகவே வந்து தோல் நோய்கள் வரத்துக்கு மீண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அலர்ஜியான உணவுப் பொருட்கள், நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது நமக்கு திரும்பவும் இந்த தோலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வந்து கத்திரிக்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, இந்த மாதிரியான ஜென்ரலாக வந்து ஒரு விஷயங்கள், உணவுப் பொருட்கள்லாம் வந்து தோல் நோய் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல் நோய் குணமாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கூட திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், மோஸ்ட்டாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய வந்துட்டு நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம பேக்கிங்கில் வரக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களையும் நமக்கு இந்த அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து இருக்கலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எந்த வகையான உணவுப் பொருட்களும் நமக்கு அலர்ஜி ஆகலாம். அதாவது ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் அலர்ஜி ஆகும். ஸோ எல்லா விதமான உணவு பழக்க வழக்கங்களும் எல்லாருக்குமே அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் நமக்கு அலர்ஜி ஆகும். அப்போது ஒரு நபருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேரட் வந்து அலர்ஜி ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கேரட் வந்து எல்லாருக்குமே வந்து அலர்ஜி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு நபருக்கு வெங்காயமும் அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா காய்கறிகள்லையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அலர்ஜி பொருட்களை வந்து தனித்தனியாக வந்து அவங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நம்மளே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அலர்ஜியான ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம எடுக்கிறோம், எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரத்துலேயோ இல்லைனா 24 மணி நேரத்துலேயோ இல்லை 2 நாள் கழித்து கூட நமக்கு தோள்களில் வந்து லேசாக வந்து அரிப்பு ஆரம்பிக்கும், தோள்கள் வந்து தடிமன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து உதடுகள்லாமே, நாக்கு, அதுக்கப்புறம் கண் இமைகளோட மேல் புருவம், உடம்புல ஃபுல்லாக வந்துட்டு ஒரு எரியிற மாதிரி ஒரு தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னா, நமக்கு இந்த தோல் நோய் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிடவே கூட உணவுனால தான் இந்த தோல் நோய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிகிறது இல்லை. அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். இப்போ ஜென்ரலான விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருந்தால் கூட, ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு எடுக்கும் பொழுது தோலில் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா, அந்த உணவு தான் நம்ம மதியம் என்ன சாப்பிட்டோம், இல்லை காலையில் என்ன சாப்பிட்டோம், இல்லை நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற உணவை வந்து நம்ம கவனித்து அந்த உணவை வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே முழுமையாக தோல் நோய் வந்து குணமாக ஆரம்பிக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் நமக்கு கிடையாது. அதாவது நமக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜியான உணவுப் பொருட்கள் நம்மளோட தோலில் வந்து படுறது மூலமா, அதாவது குறிப்பாக வந்து சோப் யூஸ் பண்ணும்பொழுது, இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம கான்டாக்டில் படும்பொழுது, நம்ம அலர்ஜியான உணவுப் பொருட்கள்ன்றது நம்ம A to Z எல்லாமே எடுத்துக்கலாம்.
இப்போ விலங்குகள்னால தயாரிச்சக்கூடிய அந்த உள்ளன் ஸ்வெட்டர், அது குளிர்ச்சியான பிரதேசம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து வந்து கிளாத்ஸும் வந்து நமக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது வந்து லெதர் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது, லெதர் செப்பல் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி கிளாத்து அனைத்து வகையான ஆடைகளும் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், இப்போ வந்து புகை மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு வந்து டஸ்ட் வந்து எப்படி அலர்ஜி ஆகுதோ அதே மாதிரி பெர்ஃப்யூம்னாலையும் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம சுவாசிக்கிறதுனாலையும் நமக்கு அலர்ஜி ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சுவாசிக்கிறதுனாலையும் நம்ம மூக்கு வழியாக நம்ம அந்த அலர்ஜியான விஷயங்கள் வந்து சுவாசம் எடுக்கிறதுனாலையும், அலர்ஜியான உணவுப் பொருட்கள் நம்ம வாய் வழியாக உணவின் மூலமாகவும், கான்டாக்ட்னால நம்ம கிளாத்தாக இருக்கலாம், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து உள்ளாடைகளும் இல்லைனா வந்துட்டு செப்பல்ஸாக இருந்தாலும், ஸோ நம்ம கான்டாக்ட்னால ஒரு அலர்ஜியான பொருள் வந்து நம்ம தோல் மேலே படுறதுனாலையும் நமக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நமக்கு என்ன விஷயங்கள் அலர்ஜி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களில் வந்து நம்ம அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னா ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு பாடியில் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலை வந்து தற்காத்து கொள்றதுக்காக தான் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து நமக்கு அதிகமாக ரியாக்ட் ஆகும்பொழுது நமக்கு தோள்களின் வழியாக இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இயல்பாகவே நம்மளோட உடலில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள், அலர்ஜி விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிருமிகள் இருந்தாலும் சரி, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பல மடங்கு எப்படி உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி இந்த அலர்ஜியான விஷயங்களும் நமக்கு பாடியில் ரியாக்ட் ஆகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட கவுண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹிஸ்டமின் லெவலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அலர்ஜி ஆகும்பொழுது ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க. நம்மளோட மூலிகை மருந்துகளையும் ஆன்டி ஹிஸ்டமின் கண்டக்ட் உள்ள நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுக்கும்பொழுது அந்த அலர்ஜிக்கு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அலர்ஜி அப்படிங்கிறது உடனே ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து உணவு எடுத்த அடுத்த ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்து ப்ராசஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் இதனாலையும் நமக்கு இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஏதாவது பூச்சிகள் நமக்கு கடிச்சிது, இந்த பூச்சிகளோட விஷத்தன்மையினால நமக்கு இந்த தோல் நோய்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தோள்களில் வந்து அரிப்பு ஏற்படுறதோட சிகப்பு கலரில் தடித்தடியாக வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நெஞ்சு அடைக்கிற மாதிரி, நெஞ்சு வலி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி மூச்சு வந்து விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள்லையும் நமக்கு இருக்கும். ஸோ இப்போது ஒரு பூச்சி வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அதோடய விஷத்தன்மை நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல் நோய்களை வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தோல் நோய் வந்துருச்சு அப்படின்னா அதிலேயே நம்ம கவனம் செலுத்தாமல் அதை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இந்த தோல் நோயை திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம மனசு அளவில் ரொம்ப டென்ஷன், ரொம்ப கோபம் அதிகமாக வருது, இல்லை பயம் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இந்த தோல் நோய் வந்து முழுமையாக குணமானதுக்கு அப்புறம் கூட இதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்தாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம பர்டிகுலராக வந்து ஜென்ரலான ஒரு தோல் நோயாக இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்கிறது முக்கியம். குறிப்பாக சோரியாசிஸ் நோய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் என்ன காரணத்தினாலையும் நமக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம மன ரீதியாக ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பொழுது நமக்கே தெரியும், இப்போது ஒரு பயமாக இருக்குது இல்லை கோபமாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய நபர் கூட கோபம் வரும்போது அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி மாறுபாடு அடையுதோ அந்த தருவாயில் நம்ம உடலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால நமக்கு தோல் நோய்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மருந்துகளோட உணவு பழக்க வழக்கங்களும் மனசையும் நம்ம சாந்தமாக வச்சுக்கிட்டோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த தோல் நோய் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பத்தியம் அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே வந்து மருந்துகளுக்கு பத்தியம் கிடையாது, நோய்களுக்கு தான் வந்து பத்தியம். ஸோ இப்போது இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடும் பொழுது இந்த நோய் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்து இந்த மருந்து சாப்பிட்றதுனால நான் பத்தியம் இருக்கேன், இப்போது சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பத்திய முறைகள் நிறைய சொல்லுவாங்க, அதனாலே அந்த மருந்துகள் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது.
ஸோ எப்பவுமே வந்து மருந்துக்கு பத்தியம் கிடையாது, நோய்க்கு தான் வந்து நம்ம பத்தியம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து இந்த தோல் நோய்க்கு தான் பத்தியமே தவிர மருந்துகளுக்கு கண்டிப்பாக பத்தியம் கிடையாது. ஸோ மூலிகை மருந்துகள் எப்பவுமே நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாது. மூலிகை மருந்துகளோட இந்த அலர்ஜியான விஷயங்கள் எடுத்தால் கூட மருந்துகள்னால கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வாமைனால தான் நமக்கு இந்த தோல் நோய்கள் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து வெயில் காலம் ரொம்ப வந்து அதிகமான உஷ்ணம் வெயில் அதிகமாக இருந்தாலும் சரி இந்த தோல் நோய் அதிகமாகும். எப்படி வந்து ஒரு பனிக்காலத்தில் நமக்கு ஜென்ரலாக சளி பிடிக்குது, அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொந்தரவே நமக்கு இல்லாமல் இருக்கோ, அதே மாதிரி இந்த பனிக்காலம் மழைக்காலம்ல இந்த தோல் நோய்கள் வந்து ஒரு சீசன் மாதிரி அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையில் எந்த விதமான தோல் நோய்களாக இருந்தாலும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஆனந்தி மேடம். எனக்கும் கேட்கணும், என் தங்கச்சி இருக்கா அவளுக்கும் கேட்கணும் மேடம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் ஆனந்தி. எனக்கு வந்து காலையில எழுந்த உடனே இந்த இடுப்பு ரொம்ப வலிக்குது மேடம். ஒரு மணி நேரம் கூட அப்படியே உட்கார்ந்து நேரத்துல போல இருக்குது. இடுப்பு வலி தான் தாங்க முடியல மேடம் எனக்கு. சரிங்கம்மா. எங்க தங்கச்சிக்கு வந்து இங்க பக்கத்துலதான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கால் வந்து ஒரு 9 மாசமா கை காலெல்லாம் வெடிப்பு வெடிப்பா வருது. ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல பாத்ததுக்கு அவங்க சொல்றாங்க இது சோரியாசிஸோட அறிகுறி அப்படின்றாங்க மேடம். உங்களை பாக்கணும்னா எங்க வந்து மேடம் பாக்கணும் அதுக்காக? ஓகேம்மா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு சொல்றோம், நம்ம இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு இடுப்புல பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதியில் வலி இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயின் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் கீழே எங்காவது விழுந்துட்டீங்களா, இல்லை ரொம்ப வெயிட் ஏதாவது தூக்குறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இடுப்பு தண்டுவடத்தில் நம்ம இடுப்பு எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று படிக்கட்டு மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து நமக்கு நிறைய நரம்புகள், அதை சுற்றி வந்து தசைகள் இதெல்லாமே இருக்கும். அதில் வந்து ஏதாச்சும் அழுத்தம் ஏற்பட்டிருந்தது, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சிவியர் பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு காலையிலேயே இல்லைனா ஈவினிங் இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யும் பொழுது இந்த வலிகள் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது என்ன பிரச்சனை, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நமக்கு அந்த L4-L5 கம்ப்ரெஷன்னால நமக்கு இந்த பெயின் வந்து அதிகமாகலாம். இது வந்து காமனான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளோட மருத்துவமனையில் அதுக்கு வர்ம சிகிச்சையை நம்ம மேற்கொள்கிறோம். ஸோ இப்போது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து L4-L5 கம்ப்ரெஷனுக்கு வந்து சர்ஜரி தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையிலே அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து நீங்கள் ஒரு 3-5 சிட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் வர்ம சிகிச்சை எடுத்தீங்கன்னா வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இடுப்பு பகுதியில் வலிகள் ஏற்படும். ஸோ காமனாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் மட்டும்தான் வலி இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால நமக்கு அந்த பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மோஸ்ட்டாக வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 200 ml சுடுதண்ணி குடிச்சிட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து மருந்துகளோ இல்லைனா நமக்கு அதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு சில முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறத விட நம்ம சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 200 ml சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துறாலே நமக்கு காலில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியே உங்கள் தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பால்மோ பிளான்டர் சோரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வகையான தோல் நோய்கள் வந்து கைகள்லையும் பாதங்கள்லையும் மட்டும்தான் வர ஆரம்பிக்கும், உடலை எந்த பகுதியிலும் வராது. ஸோ இதை இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நம்மளோட மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக நம்ம சோரியாசிஸ்க்கு முழுமையாக குணப்படுத்திட்டுருக்கோம். ஸோ திரும்பவும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒவ்வொமையான உணவுப் பொருட்கள் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் வராமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும், சிவனார் வேம்பு, கருஞ்சீரகம், இந்த 3 மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலை மதியம் நைட்டு 3 வேளையும் 5 கிராம் வெந்நீரில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. இதை தவிர்த்து டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ இதை தவிர்த்து மற்ற பிரான்ச்சஸ்லையும் உங்க
உங்களோட நியர்பை எந்த பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அங்கேயும் போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இரண்டு பிரச்சனைகளுக்குமே நம்ம 2 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமானது. அதுக்கப்புறம் இந்த நோய்கள் மீண்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னா 1-6 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங் பாஷா மேடம், என் பேரு. எங்க அம்மாவுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகுது, படபடப்பா இருக்குன்னு சொல்றாங்க, மண்டைக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வயசு சார்? மாத்திரை போட்டாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க வயசு என்ன சார்? வயசு 28 மேடம். எங்க அம்மாவுக்கு வயசு 59. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். எப்பவுமே அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கா, இல்ல வேற ஏதாவது மனரீதியான விஷயங்கள் ஏதாவது இப்ப ரீசெண்டா நடந்துச்சுங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு ஒரு நாள் நல்லா இருக்காங்க, ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க. சோ பேசிக்கா வந்து நமக்கு தைராய்டுல வந்து இம்பாலன்ஸ் இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சோ தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், இல்ல அம்மா அழைச்சிட்டு நீங்க நேர்லயே வந்து பார்க்கலாம். மோஸ்டா வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம சாப்பிட்ற வேலைப்பாடை தவிர்த்து நமக்கு வந்து நம்மளை மறந்து நிம்மதியான ஒரு 6 மணிலிருந்து 7 மணி நேரம் நிம்மதியாக நம்ம ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கோபம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் மசாஜ். ஸோ நமக்கு தலையில் வந்து சிம்பிளாக ஒரு கோக்னட் ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வந்து நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளட் சப்ளை வந்து நார்மலாக ஈவனாக வந்து பரவ ஆரம்பிக்கும், இந்த டென்ஷன் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ பர்சனலாக வந்து அவங்களுக்கு யார் வந்து நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்களோ அவங்ககிட்ட வந்து ஒரு மனசை விட்டு பேசுகிற மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வெண்டிலேட் பண்ணுவாங்க. ஸோ உள் மனசில், ஆழ் மனசில் ஏதாச்சும் பயமோ இல்லை ரொம்ப வருத்தமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோபமாகவோ இல்லை மற்ற விஷயங்களும் நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெண்டிலேட் பண்ணுற மாதிரி பேசணும். ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து மாதவிலக்கு ஏற்படும் பொழுது இந்த ஃபஸ்ட் டேலேருந்து 3rd day இல்லை 5th day வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷனே வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஹார்மோன் சேஞ்சஸும் இதுக்கு ஒரு காரணம். அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டுருவாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஓகே, இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்கான கேள்வியுமா? எனக்காக பேசினேன். ஒரு வாரம் ஆக போகுது. இப்ப ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கவே ஸ்டெப்பே வரமாட்டேங்குது மேடம். சரிம்மா, சோ இப்ப மருந்து எடுத்து 1 வாரம் தான் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கிளென்சிங் ட்ரீட்மெண்ட், அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் உடலில் உங்களுக்கு மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரீயாக போகுதுங்களா? ஒரு 3-4 times மோஷன் ஃப்ரீயாக போகுதுங்க? பவுடர் வேற கொடுத்துருக்குறாங்க, அது நைட்டு வந்து சுடுதண்ணியில் குடிச்சிட்டு காலையில் மோஷன் ஃப்ரீயாக நல்ல மொதலே போகும். இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக போகுது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குறிப்பாக வந்து இந்த வலிகளுக்கு மூல காரணம் நமக்கு வாதம் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ விரேசனத்தால் வாதம் தாழும் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் அனைத்தும் மோஷன் வழியாக தான் நம்ம வெளியேற்ற முடியும். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றும் பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ மருந்துகள் எடுத்து இப்போ தான் 1 வாரம் ஆயிருக்கு. இன்னும் இந்த 1 மாத காலம் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது கூட வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எலும்புகள் வந்து தேய்மானம் இருக்கும் பொழுது நம்ம உள்ளுக்கு மருந்துகளோடு சேர்த்து வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளணும். நம்ம உள்ளுக்கு மருந்துகள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகவும் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்காகவும் குறிப்பாக வந்து ராஜ உறுப்புகளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக நம்மளோட மருத்துவமனையில் மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அந்த தேய்மானம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. வர்ம சிகிச்சையும் சைட் பை சைட் மேற்கொள்றது நல்லது. குறிப்பாக ஒரு தைலம் வந்து கொடுத்துருப்போம், அதை டெய்லி வந்து நைட்டு அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய செருப்பு, ரொம்ப சாஃப்டாக செப்பல் யூஸ் பண்ணோம், வீட்டில் கூட நீங்கள் செப்பரேட் செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அந்த செப்பலோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். செப்பலோட ஷேப் மாறி இருக்கும்பொழுது நம்ம அதிலே நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஷேப்பே வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த போனோட ஷேப்பும் வந்து மாற ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வலிகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் ஈரோட்லேருந்து கூப்பிடுறேங்க. அம்மா கேட்க போறேன். அம்மாவோட வயசுமா? அம்மாவுக்கு 58 வயசு ஆச்சுங்க. ஓகேம்மா, அவங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க மேம். சொல்லுங்க. வணக்கங்க மேம். அம்மாவுக்கா கேட்க போறேங்க. அம்மாவுக்கு 58 வயசு ஆச்சுங்க. சரி. வயிற்றுக்கு மேல நுரையன்னு சொல்லுவாங்களா, மேல வீங்கிக்குதுங்க வயிறு. சரிம்மா. ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. அது போக முகத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மாதிரி கருப்பா சிறு சிறுசா இருந்ததுங்க, இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டே வருது. அல்சரும் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. சோ அந்த வயிற்று பகுதியில வீக்கமா இருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியுதுங்களா, வெளியில ஒரு ரவுண்ட் ஷேப்பா ஒரு தக்காளி சைஸ்க்கு வெளியில தெரியுதுங்களா? ஆமாங்க, மேல மட்டும் மேல் வயிறு மட்டும் அப்படி வீங்கிக்குதுங்க. சரி. அதம்மா வீக்கம் வந்து, அந்த வீக்கம் வந்து எல்லா இடத்துலயும் சரிசமமா இருக்கா, இல்ல குறிப்பா ஒரு பால் மாதிரி ஒரு இடத்துல பர்டிகுலரா இருக்குங்களா? இல்ல இல்ல, சுத்தி பால் மாதிரியோட வீங்கிக்குதுங்க. சரி. ஒரு உப்புல எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறாங்க. சரி. ஓகே. சோ இதுக்கு மெயின் காரணம் வந்து அல்சர். ஸோ அல்சர்னால நமக்கு வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் தான் இந்த மாதிரி வயிறு உபசம் இல்லை வயிறு வீக்கமாக இருக்கிறது தெரியுது எல்லாமே இந்த புண்ணு இருக்கிறதுனால தான். ஸோ அந்த அல்சர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு ஒரு முறை வயிற்றில் வந்து அல்சர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகாது, உள்ளே ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு அந்த மெட்டபாலிசம்னா நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக நல்ல செரிமானம் ஆகாமல் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்லையும் வந்து ப்ராப்பராக அப்சர்ப்ஷன் ஆகி மலமாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராப்பராக நடக்காது, அப்போ உடலில் வந்து ரொம்ப சோர்வு அதிகமாக இருக்கும், சத்து குறைபாட்டினாலும் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் உடலில் வந்து அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு மூல காரணம் இந்த புண்ணை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து வெந்தயம் சீரகம் இது ரெண்டும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி மணத்தக்காளி கீரை இது ரெண்டு கீரையும் மாற்றி மாற்றி உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த வகையான புண்களாக இருந்தாலும் குணமாகும். குறிப்பாக இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை வந்து நம்ம வாய்ப்பகுதியிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் நமக்கு உடலில் வந்து எந்த இடத்துல புண்கள் இருந்தாலும் சரி, அது வயிற்று பகுதியில் இல்லை குடலில் எந்த பகுதியில் நமக்கு புண்கள் இருந்தாலும் இந்த கீரை எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து ஒரு 15 நாள் வந்து எடுத்து கியூர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மணத்தக்காளி கீரையும் அம்மான் பச்சரிசியும் ரெண்டுமே மாற்றி மாற்றி உபயோகப்படுத்திக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக இந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு உணவில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் குறிப்பாக வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தும் பொழுது புண்கள் வந்து நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக பித்தம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்பொழுது இந்த புண்கள் வந்து ஆறவே செய்யாது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். காரம் அப்படிங்கிற விஷயமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக காரம்ங்கிறது பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் தனியாக இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துறது நல்லது. அதுக்கடுத்து முகத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேப்பம் பட்டை பூவரசம் பட்டை கருஞ்சீரகம் இது மூன்றையும் நல்லா வந்து ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் மஞ்சள் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே வர சொல்லுங்கள், கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் பழனியம்மாங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திண்டுக்கல்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக உங்களோட கேள்வி என்னமா?
நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறமா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா, உங்க கேள்வி என்ன கேட்கலாம். தேங்க்யூ மேடம். எனக்கு வந்து அல்சர் இருக்கு, பிரஷர் இருக்கு, சரிம்மா, கொலஸ்ட்ரால் இருக்கு, மருந்து மாத்திரம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நைட்ல வந்து வயிறுலாம் கவகவனு எரியுது, எந்திரிச்சனாலே தூங்கி எந்திரிச்சனா ஓகே, அது ஏன் தூக்கம் வரணும் கிடையாது. அதே போல முதுகுல பெரிய கொழுப்பு கட்டி ஒண்ணு இருக்கு, வலிக்கிறது இல்ல, ஒண்ணும் செய்யறது இல்ல. சரி ஓகே. ஓகேமா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நமக்கு கரையணும். கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஹார்ட் நம்ம இருதயம் வந்து பம்ப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், அதனால பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிரஷர் தானாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து மாத்திரைகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இப்படி இல்லாமல் நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்காக வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும், இல்லை வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, நான் அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஃபேட்டே இல்லாமல் 0% வந்து ஃபேட் டயட் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கொழுப்பு சத்தும் நமக்கு தேவை. கொழுப்பு சத்துக்கள் இருந்தால் தான் நமக்கு குளிர்ச்சி வந்து தாங்க முடியும், இல்லை சூடு வந்து தாங்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு வந்து குளிர் தாங்கவே முடியலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொழுப்பு சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஃபேட்டே இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடல் வந்து வீக் ஆகுமே தவிர நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த கொழுப்புகள் வந்து கரையாது. நம்ம உணவு பழக்க வழக்கங்களை கவனம் செலுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கும் நம்ம இன்றைய காலகட்டத்தில் செய்கிற வேலைகளுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிறோம், ஆனால் மோஸ்ட்டாக வந்து உட்காந்தே வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக வேர்வை வந்து அதிகமாக வரணும். ஸோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள், உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாயிண்ட்டும் வந்து அசைவு கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து நல்லாவே செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ பெண்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து துணி வந்து இப்போ கையில் துவைக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து பெரிய எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹார்மோன் பிரச்சனையே நமக்கு வர ஆரம்பிக்காது, குடலையும் வந்து கொழுப்புகள் வந்து சேராது. ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் உடல் உழைப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லை நம்ம சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கோம், நம்மளோட வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செக்கில் ஆட்டின உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கணும், நம்ம உணவு பழக்கங்களே குறைச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இதுவுலேயும் வந்து ஹைப்ரிட் வந்து வந்துருச்சு. ஸோ நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 20 பல் 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு 3 மாதமோ 6 மாத காலமோ தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். மருந்துகளே இல்லாமல் இந்த மாதிரி முறைகளில் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம நல்லாவே குறைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து பூண்டு வந்து ஆரோக்கியம், எப்பவுமே மூலிகை விஷயங்கள் எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தால் கூட அது உபயோகப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சையாகவே உள்ள நான் மாத்திரை மாதிரி சாப்பிட்ருவேன், உடலில் வந்து எனக்கு ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது, பூண்டை பச்சையாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பச்சையாக சாப்பிடும்பொழுது அல்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த இயற்கையான விஷயங்களாக இருந்தால் கூட அதில் காரத்தன்மை ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ரொம்ப காரமாக நம்ம எடுத்துக்கும் போது அல்சர் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வெயிட்டு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி வந்து வெறும் வயிற்றில், இஞ்சி சாறு, நெல்லிக்காய் சாறு இதெல்லாமே வெறும் வயிற்றில் வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். சாப்பிட்ற நேரம், சாப்பிட்ற முறைகள், முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம பூண்டை வந்து எப்பவுமே பச்சையாக எடுத்துக்கக்கூடாது. நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கும் பொழுது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வலி மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லை அடிக்கடி பட்டினி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது டைமுக்கு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப புளிப்பான உணவுப் பொருட்கள், ரொம்ப காரமான உணவுப் பொருட்கள், அதிகப்படியான மாவு பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்சர் வந்து குணமே ஆகாது, மீண்டும் மீண்டும் அந்த புண்கள் வந்து திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பாதாம் பிசின் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஒரு 2 துண்டு நைட்டில் வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுங்கு மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைக்கும்.
ஸோ அது வந்து வெறும் வயிற்றில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அல்சர் பிரச்சனை வந்து நல்லாவே குணமாகும், உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கும், குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடியது. இது கூட உணவு பழக்கங்களை மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி துத்தி இலை, துத்தி இலை எடுத்தால் கூட நமக்கு புண்கள் வந்து சரியாகும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லை சமையலில் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை துத்தி இலை வந்து கஷாயம் மாதிரி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கியூர் கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அல்சருக்கு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். நியர்பை உங்களுக்கு எங்கே பிரான்ச் இருக்குன்றதை நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர். வணக்கம்மா, நான் அரியலூர்ல இருந்து கௌரி பேசுறேன். ஓகே கௌரிமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான்மா, எனக்குதான். உங்க வயசு என்னமா? 43. ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேம், எனக்கு இடுப்புக்கு கீழே அப்படியே ரொம்ப எரியுது மேம், அதாவது முதுகு சைடா. சரிம்மா. ஹலோ, எதனால இருக்கு? நான் வலி எடுத்துட்டு இருந்தது. ஓகே, இப்ப என்னன்னா அப்படியே ரொம்ப எரியுது. சரி, சோ நீங்க தைலம் ஏதாச்சும் டெய்லி அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்களா? என்னமா? ஹலோ, ஃபர்ஸ்ட் கொரோனா தூக்குவேன் சம்மர் டைம்ல. சரி, அதனால ஏதாவது பாதிப்பு? ஓகே, சோ இப்ப தைலம் டெய்லி தேய்ச்சிட்டே இருக்கீங்களா? ஆ, கரெக்ட். ஓகே, அவங்க வலியினால தைலம் கொடுத்தாங்க, செட்டாலதான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இடுப்பு தண்டவாளத்துல அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும்பொழுது, நரம்புகள் அழுத்தப்படுறதுனாலயோ இல்லை உள்ள இருக்க டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிறதுனாலயோ நமக்கு அந்த இடத்துல வலிகள் ஏற்படும். ஸோ நம்ம வலி இருக்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தைலம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த தைலத்தில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை நம்ம டெய்லி வந்து வலி இருக்கும்போது தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் அந்த காரத்தன்மையினால என்ன ஆகும்னா அதை டேமேஜ் ஆகி நமக்கு எரிச்சல் வந்து உண்டாகும். ஸோ அந்த நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தைலத்தினால தான் அந்த எரிச்சல் தன்மை ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி பயப்பட வேண்டாம். மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு வர்ம சிகிச்சையிலே நம்ம குணப்படுத்திக்கலாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ வெயிட் அதிகமாக தூக்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை சார்ந்த வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் சிஸ்டம் ஒர்க்காக இருக்காங்கன்னா அப்போ கழுத்து பகுதியிலும் ஷோல்டர் பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் வலிகள் ஏற்படும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக தூக்குறவங்களுக்கு குடல் இறக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அளவுக்கு மீறி நம்ம என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது நமக்கு நோய்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வெயிட் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரியான எந்த அளவுக்கு நம்ம மினிமலான வெயிட் எடுக்க முடியுமோ அது மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னுங்கிற அவசியம் கிடையாது. ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நம்ம எல்லா வேலையும் செய்கிறது ரொம்ப முக்கியம். நைட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நைட்டு படுத்ததுக்கப்புறம் முடக்கற்றான் கீரை எடுத்துக்கோங்க. முடக்கற்றான் கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து சுக்கு சேர்த்துக்கணும், சுக்கு பொடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, இது மூன்றுமே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி இடுப்பு பகுதியில் அப்படியே நமக்கு பத்து போடுவோம் இல்லையா, அதை மருதாணிவை போல அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலான சுடுதண்ணில் வச்சு ஒத்தரமோ இல்லைனா வந்து உருவி ஊற்றுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உள்ளுக்கு வந்து நீங்கள் அமுக்குறாஞ்சூரணம், நெரிஞ்சில் இது ரெண்டுமே வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு இல்லைனா தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 30 ml எடுத்துக்கிட்டே வாங்க, வலிகள் குறையும். இந்த இடுப்பு வலி பிரச்சனைகளுக்கு மோஸ்ட்டாக L4-L5 கம்ப்ரெஷனாக இருந்தாலும் இல்லை ப்ரொலாப்ஸ்டாக இருந்தாலும் இல்லை இடுப்பு இந்த ஸ்பைனல் கார்டில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேருக்கு ஒரு 2 sittings வந்து கம்ப்ளீட் கியூர் கிடைக்குது. நம்மளோட பிரான்ச்சில் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வர்மா மட்டும் எடுத்துக்கோங்க, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறைகள் ஒரு 2 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா கியூராக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் சார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? மது பழக்கம் இருக்கா? மேடம், ஸோ நமக்கு என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை அதிகமாகும் பொழுது ஸ்னோரிங் அந்த குரட்டை அப்படிங்கிறது நமக்கு வரது இயல்பு.
அது ஃபர்ஸ்ட் நமக்கு குரட்டை அப்படிங்கிறது நமக்கு இது எல்லாமே அறிகுறி தான். நம்ம பாடியோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அதிகப்படியாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலயமா நம்ம குரட்டை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்டாக நமக்கு லிவருக்கு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அழுத்தப்படும்பொழுது நமக்கு இந்த குரட்டை அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது. மோஸ்ட்டாக நம்ம ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னா லிவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டி லிவர் அப்படின்னு நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ உடலில் வெயிட் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வந்துட்டு நார்மலாக இருக்காங்க திடீர்னு வந்து குரட்டை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஒபிசிட்டி ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கிறது முக்கியமான ஒரு விஷயம், அதுக்குரிய உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. நம்மளோட மருத்துவமனையில் வெயிட் ரிடக்ஷனுக்கும் நல்ல மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது வெயிட் ரிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு பத்திய முறைகள் இப்படி தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 10 கிலோ நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா ஒரு 3 மாத காலம் வந்து இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முறைகள் கிடையாது. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுனால நமக்கு உடல் எடை அதிகமாகக்கூடாது, அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட் உணவை எடுத்துக்காம வெறும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளான் டைட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ வெறும் ஓட்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லை வெறும் ஃப்ரூட்ஸாக வந்து எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி ஃபேட்டே இல்லாமல் எடுத்துப்பாங்க. இப்படி எடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் கண்டிப்பாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அவங்களோட தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோயாளி தோற்றம் மாதிரி அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு ஹெல்த்தியான உடல் இருக்காது. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். ஏற்கனவே உடலில் தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உடல் வந்து சோர்வு இல்லாமல் லோ ப்ரெஷர் போகாமல் லோ சுகர் லெவல் போகாத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். பாடி வந்து எப்பயுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஆனால் சைட் பை சைடு வந்து வெயிட்டும் குறையணும். இந்த மாதிரி முறைகள் தான் நம்மளோட மருத்துவமனையில் மேற்கொண்டுட்ருக்கோம். எப்பவுமே வந்து ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மாத்திரைகள் எடுக்கிறோம், ஒரு 10 கிலோ 20 கிலோ குறையுது, அந்த மாத்திரைகளோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களோ விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டபுள் மடங்காக நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம உடலில் வந்து இப்போ ஒரு லூஸ் மோஷன் ஆகுது, உடலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே நமக்கு மோஷன் வழியாக வெளியேறிடுனா நமக்கு உடல் வந்து ஒரு சோர்வு ஏற்படும். ஒரு டெஃபிஷியன்சினால நமக்கு சோர்வு ஏற்படும். திரும்ப நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எடுக்கும்பொழுது அந்த சத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும்பொழுது நமக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதோட ரொம்ப அதிகமான விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக வந்து நம்ம பாடி டெபாசிட் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு எல்லாமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வெயிட் தான் நல்லா குறைய ஆரம்பிக்கும். திரும்ப நம்ம உணவு சாப்பிடும்பொழுது நம்மளோட உடல் வந்து அதை தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கும்பொழுது என்னாகும்னா டபுள் மடங்கு வெயிட் ஏற ஆரம்பிக்கும். நம்ம லேட்டாக தூங்கும்பொழுது வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இரவு தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ராப்பர் டைமுக்கு தூங்குறது ரொம்ப அவசியம். ஸோ ப்ராப்பரான உணவு பழக்க வழக்கங்களோட நம்மளோட உணவியல் மாற்றம் வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி வந்து நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்குது ஃபார் வெயிட் ரிடக்ஷன். ஸோ நல்லா மைல்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் வெது வெதுப்பான சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னா வெயிட் வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும். காலையிலையோ ஈவினிங்கும் இல்லை நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்கிறது முக்கியமாக தவிர்க்கணும். குறிப்பாக பகல் தூக்கம் உடல் எடை வந்து அதிகப்படுத்தும். நீங்கள் வரும்போது வெயிட் செக் பண்ணிட்டு வரலாம். ஒரு 3 to 4 months அப்புறம் கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டான வெயிட் ரிடக்ஷன் உடலுக்கு வந்து ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஸோ வெயிட் குறைஞ்சதுனாலே இந்த குரட்டை வந்து குறைய ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். 5 grams டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா குரட்டை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயந்திங் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பெரம்பலூர் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணுங்க மேடம். உங்கள் வயசு என்னம்மா? என் வயசு 29ங்க மேடம். ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. ரொம்ப குண்டாக இருக்கேங்க, அதிக கொஞ்சம் 58 கிலோ இருக்கேங்க மேடம். சரி, வயிறு தான் மேடம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க மேடம். ஓகே, அது வந்து இந்த அல்லை பகுதியில் வந்து எனக்கு லேசாக அப்படியே வலி இருக்குதுங்க மேடம் அந்த இடத்துல. சரி, ஆனால் கட்டிலாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். ஆனால் ஓகே, எப்பவுமே வலி இருக்கு, மூச்சு வாங்குதுங்க மேடம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உடல் எடை அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு மூச்சு வாங்குறது,
சில டைம்ஸ் வந்து நெஞ்சு படப்படப்பாக இருக்கும். நார்மலாக வந்து எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. இப்போ உடல் எடை அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைனால நமக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு வெயிட் அதிகமாகும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட திரும்பவும் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லாவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நான் எல்லா வேலையும் ரொம்ப அதிகமாக தான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா செரிமானம் சரியாக இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படின்னா நமக்கு வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும், மூட்டு வலி கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு செரிமானம் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக மோஷன் போகிறீங்களா, அதே மாதிரி சரி நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு கரெக்டாக இருக்கா, தூங்குற நேரம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சாப்பிடணும். சாப்பிட்ற உணவு நல்லா மென்று சவிச்சு வாயில் உமிழ்நீரோட நம்மளோட எச்சிலோட கலந்து அதுக்கப்புறமா விழுங்கணும். அதே மாதிரி நமக்கு கரெக்ட் டைமுக்கு பசி அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், காலையில் வந்து ஒரு 7:30 பசிக்கணும், மதிய வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 நமக்கு பசி இருக்கணும், ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே பசி அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு நமக்கு பசி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு செரிமான மண்டலம் வந்து ஜீரண மண்டலம் வந்து நமக்கு நார்மலாக இருக்குது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ராப்பராக இல்லை, பசி இல்லை அப்படின்னா பசி இல்லாமல் நமக்கு சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அதான் உடல் எடைக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். உடல் பயிற்சி காலையிலையும் ஈவினிங்கும் வந்து ஒரு மணி நேரம் உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். குறிப்பாக வேர்வை வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால நமக்கு வேர்வை அதிகமாக இருந்துச்சுனாலே வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இன்றைய இந்த காலத்தில் இந்த பனி காலத்தில் வந்து நமக்கு வேர்வை அதிகமாக இல்லாததுனால இந்த சீசனில் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு 1 கிலோ இருந்து 2 கிலோ வந்து வெயிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட மருத்துவமனையில் உடல் எடை குறையிறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி இந்த பத்திய முறைகளோ இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கிங்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸ், இது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் எல்லா விதமான நோய்களுக்கும் 4 தலைமுறைகளாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கும் நம்ம பர்மனன்ட் கியூர் கொடுத்துட்ருக்கோம். எதனால் வந்து நிரந்தர தீர்வு நம்மளோட மருத்துவமனையில் கிடைக்குது அப்படின்னா, நம்ம மூல காரணம், ஒரு நோய்களுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கணிச்சு நாடி பரிசோதனை பிரகாரம் நம்ம மருந்துகள் கொடுக்கும் பொழுது, முக்கியமாக முதல் மாதம் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு 80% நோய்கள் வந்து குணமாகும். அதுக்கடுத்து உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வலுப்படுத்துறதுக்காக நம்ம மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நோயோட மூல காரணம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நம்ம சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் சரியாக இல்லை, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறலை அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நோய்களும் வரும். ஸோ இந்த மூல காரணத்தை நம்ம நாடி பரிசோதனை செய்து நம்ம கணிச்சு அதுக்குரிய மருந்துகள் கொடுக்கறதுனால நம்மளோட நோய்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நமக்கு பர்மனண்ட்டாக கியூர் கிடைக்கும். மீண்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் மாற்றம் முக்கியம். இப்போது ஒரு ஆஸ்மா பிரச்சனை இருக்குது, நம்மளோட மருத்துவமனையில் கம்ப்ளீட்டாக கியூர் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை ஃபாலோ பண்ணோன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும். நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் நமக்கு நல்ல மருந்துகளோட ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆர்ஜே மருத்துவமனையில் நியர்பை உங்களுக்கு எங்கே பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கே டைரெக்டாக போய் பார்க்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளோட மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்க மகேஸ்வரி, மதுரையில இருந்து பேசுறோம். யாருக்காக மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, தைராய்டு ப்ராப்ளம்ஸோ எதுவுமே இல்ல, ஆனா வெயிட் மட்டும் ஏறிட்டே இருக்கு. ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, அந்த டயட்டை விட்டுட்டோம்னா ரொம்ப வெயிட் போட்டுறேன். ஓகே, ரெகுலர் பீரியட்ஸ் அம்மா? ரெகுலர் பீரியட்ஸ் மேம். ஓகே, ஃப்ளோ நார்மலா இருக்கா?
ஸ்லோ மார்னிங்காக தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இல்லை மேம், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகே, ஸோ நைட்டு ப்ராப்பராக தூங்குறீங்களா? ஆ, அது நல்லா தூங்குறேன் மேம். ஓகே, டைம்க்கு எந்த நேரத்துக்கு பெட்டில் தூங்குறீங்க? 10:30. ஓகே, ஸோ இப்போ ஃபுட் ஹேபிட்ஸில் ஜங்க் ஃபுட்ஸு இல்லை ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்லை மேம், நார்மல் டிஃபன் ஐட்டம்ஸ் தான், இட்லி தோசை அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ஸோ இப்போ எவ்ரி திங் நார்மல் அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகாது. நீங்கள் ரீசெண்டாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தைராய்டு டெஸ்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாதம் மாதம் வந்து மந்த்லி வைஸ் பீரியட்ஸ் ப்ராப்பராக வந்தால் கூட நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்குறது நல்லது. ஏன்னா நீர்க்கட்டிகள் இருந்தாலும் நமக்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்குது, கரெக்டான டேட்டில் வந்தால் கூட அந்த சிஸ்ட் வந்து நார்மலாக ஓவரிஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய சிஸ்ட் வந்து ரப்சர் ஆகி நமக்கு மாத விளக்கில் கரெக்டாக வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகிடுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எவ்ரி திங் நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஸ்கேன் டெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு சம் அப்னார்மலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. எவ்ரி திங் நார்மல் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ சம் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஸோ ரீசன்ட் தைராய்டு ப்ரொஃபைலும் ஒரு அல்ட்ராசவுண்ட் பெல்விக் ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். மதுரையில் நம்மளோட ஆர்ஜிஆர் பிரான்ச் இருக்குது, அங்கே டேரெக்டாக போங்க, இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்றைக்கி சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக உணவு கட்டுப்பாடுன்றது ஸ்கின் டிசீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதானமான விஷயமா இருக்குது. என்ன உணவுகள்லாம் அவங்க தவிர்க்கிறது நல்லது? மோஸ்ட்டாக வந்து நம்மளோட இயற்கையான உடலுக்கு வந்து இயற்கை உணவு தான் நல்லது. அதாவது சைவ உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய்கள் வந்து நமக்கு திரும்பவும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். சைவ உணவுகள்லேயே என்ன உணவுகள் அலர்ஜி ஆகுதோ அந்த உணவு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை அசைவ பிரியராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சீ ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ கடலிருந்து வரக்கூடிய அனைத்து உணவுகளையும் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த தோல் நோய் வந்து மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம அசைவ உணவுகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த நோய்கள் வந்து ஈஸியாக வந்து டியூரேஷன் வந்து நமக்கு ஷார்ட்லி வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சைவ உணவு ஃபாலோ பண்ணுறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மனதிற்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அசைவ உணவுகள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறது நல்லது. அப்படி அசைவ உணவுகள்லையும் குறிப்பாக எந்த உணவை எடுத்துக்கும் பொழுது அலர்ஜி ஆகுதோ அந்த உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே டாக்டர், இந்த ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் கிரிட்டிகாட்டிலிங் பேஃப் யூ ஆல்.